விரைவு செய்திகள். சுதந்திர அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இலக்கிய திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் சாகித்ய அகாடமி இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த சர்வதேச இலக்கிய திருவிழாவில் இந்தியா உட்பட 15 நாடுகளைச் சேர்ந்த இலக்கிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், விமர்சகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இம்மாதம் 16 தேதி தொடங்கிய இத்திருவிழாவில் இந்தியாவின் சுதந்திரம் குறித்த 1000 புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கணினி வழி தேர்வை நாளை நடத்தவுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இந்த கணினி வழி தேர்வுக்கான விதிமுறைகள் மற்றும் நேர அளவீடுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி கிரண் குரலா, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் பதவிக்கான கணினி வழி தேர்வு நாளை காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும் என்றார். தாமதமாக வரும் தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழாவை கொண்டாடும் வகையில் வருமான வரித்துறை சார்பில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வருமான வரித்துறை ஆணையர் ரவி ராமச்சந்திரன் மரக்கன்றுகளை நட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் முனுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைத்து மக்களும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என அப்போது வலியுறுத்தப்பட்டது. கடந்த மே மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி கடந்த ஆண்டை விட 4.60% அதிகரித்துள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களால் மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தி 22,942 TMT ஆகும். இது இலக்கை விட 4.49% கூடுதலாகும். முந்தைய ஆண்டின் இதே காலத்தை ஒப்பிடும்போது உற்பத்தி 17.06% அதிகமாகும்.